வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிளாஸ்ல யூனிட் எயிட் சம்பந்தமான ஸ்கூல் புக்ல இருக்க சாப்டர்ஸ வந்து வரிசையா பார்த்துட்டு வரும் இப்பதான் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனல்ல டிஎன்பிசி ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன் நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கும் டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம் யூனிட் எயிட் வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட் இதோட சிலபஸ் டாபிக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இந்த யூனிட் எயிட்டை எங்கே படிக்கணும் இதில் இருக்க திருக்குறள் போர்ஷன்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணுன்றதை பற்றி ஏற்கனவே நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதோடய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடித்ததும் அந்த வீடியோஸ் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இந்த சிலபஸ் டாபிக் கீழே இருக்க ஸ்கூல் புக் சாப்டர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும் இது எங்கே படிக்கணும்ன்றதுக்குரிய சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதோட அனலைசஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இதை பத்தி நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சோஷியல் டேர்ம் ஒன் யூனிட் ஃபோரில் இருக்குது சாப்டர் நேம் வந்து ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது வரைக்கும் ரெண்டு கிளாஸ் பார்த்துருக்கோம் ஒரு இதில் பூம்புகாரை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் மதுரையை பற்றியும் பார்த்துட்டோம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் வந்து ஒரு பழமையான நகரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பள்ளிகள் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு ஸ்கூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் தான் வந்து உருவாக்குனாங்க அங்கே ஜெயின பள்ளின்னு இருக்கும் அங்கே வந்து ஜெயின்ஸ் வந்து படித்தாங்க விஹாராஸில் வந்து புத்திஸ்ட் வந்து படித்தாங்க காஞ்சியை வந்து ஒரு எஜுகேஷ்னல் சென்டர்னு சொல்லுவாங்க சைனீஸ் ட்ராவலரான ஹுவான்ஸ்வாங் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு காஞ்சியை விசிட் பண்ணுறாரு அங்கே இருக்க கடிகைன்ற ஒரு இடத்துல வந்து அவரோட ஹையர் ஸ்டடிஸை படிக்கிறாரு நிறைய கோட்ஸ் வந்து காஞ்சியை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க அதுல போய்ட் காளிதாசா வந்து காஞ்சிபுரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் காஞ்சிபுரம் தான் வந்து இருக்கிற நகரங்களில் ரொம்ப சிறந்த நகரம்ன்றத சொல்லிருக்காரு அடுத்து தமிழ் போய் செயின்ட் திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொல்லியிருக்காரு ஹான்ஸ்வாங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா காஞ்சி கேன் பி கவுண்டட் ஒன் அமோங் த சென்ரெட் லைக் புத் கயா அண்ட் சாஞ்சி அந்த அளவுக்கு புனிதமான இடம்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் பார்ன் இன் காஞ்சி காஞ்சிபுரத்துல வாழ்ந்த சான்றோர்களை பத்தி பார்க்கலாம் தர்மம் பாலர், ஜோதி பாலர் போதி தர்மர் சுமதி எக்ஸாம்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு யார் வந்து காஞ்சிபுரத்துல இருந்த ஸ்காலர்ஸ்னு கேட்பாங்க அதனால நோட் பண்ணிக்கோங்க காஞ்சிபுரத்தை டெம்பிள் டவுனு சொல்லுவாங்க நிறைய கோயில்கள் அங்க இருக்கு தான் அடுத்து காஞ்சிபுரத்துல ஆர்கிடெக்சரல் பியூட்டி பத்தி பார்க்கலாம் காஞ்சியில் வந்து கைலாசநாதர் டெம்பிள் இருந்துச்சு அது யார் கட்டினாங்கன்னா லேட்டர் பல்லவா கிங் ராஜ தான் வந்து காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயிலை வந்து கெட்டிருக்காரு பல்லவர் காலத்துல நிறைய குகை கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க அது ரொம்பவே சிறப்போடு இருந்துச்சு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் நூறு கணக்கான ஏரிகளை வந்து உருவாக்குறாங்க எதுக்குன்னா தண்ணீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக லேக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க காஞ்சியை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்க் வந்து மணிமேகல இருக்காங்கல்ல அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் அவங்களோட கடைசி காலத்தில் அங்கே தான் இருந்தாங்க காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு சின்ன சம்மரி பாத்திரலாம் ஜெயின பள்ளியில வந்து ஜெயின்ஸ் படிச்சாங்க விஹாராஸில் வந்து புத்திஸ்ட் படிச்சாங்க காஞ்சி வந்து ஒரு எஜுகேஷனல் சென்டர் சைனீஸ் ட்ராவலர் ஹுவான்ஸ்வாங் வந்து காஞ்சியில் இருக்க கடிகையில் வந்து அவரோட ஹையர் ஸ்டடிஸ்க்காக வராங்க அடுத்து எக்ஸாமில் ரொம்ப முக்கியமானது இந்த கோட்ஸ் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க போய்ட் காளிதாசா என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சி இஸ் அ பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ்னு சொல்கிறாங்க தமிழ் போயட் செயின்ட் திருநாவுக்கரசர் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொல்கிறாங்க ஹுவான்ஸ் வாங் என்ன சொல்கிறேன்னா காஞ்சி கேன் பி கவுண்டட் ஆஸ் ஒன் அமோங் த செவன் ஃபேக்கல்ட் பிளேசஸ் லைக் புத் கயா அண்ட் சாஞ்சின்னு சொல்கிறாங்க காஞ்சியை வந்து டெம்பிள் டவுன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் டெம்பிளை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்ஹா வந்து அந்த கோயிலை கட்டினாரு எந்த புத்திஸ் மாங் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை நண்பர்களே இந்த கிளாஸோட நம்ம ஏன்ஷியன்ட் தமிழகமான முக்கிய நகரங்களான பூம்புகார் மதுரை காஞ்சிபுரத்தை பற்றி எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம் இது எல்லாமே நான் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் இதை தாண்டி வந்து வேறு எந்த பாயிண்ட்ஸும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்க மாட்டாங்க நம்ம சேனல் இன்னும் நிறையா பேருக்கு ரீச் ஆகாமல் இருக்குது உங்களால் முடிஞ்சால் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து பிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் அதை என்னை மோட்டிவேட் பண்ணும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்